பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் கடும் தள்ளுமுறை ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள பாரத மாதா சிலைக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் மாலை அணிவிப்பதற்காக பூட்டை உடைத்து உள்ளே சென்றார். இந்த வழக்கில் நேற்று காலை பெண்ணாகரம் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்து மருத்துவ பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு இரத்த கொதிப்பு, நெஞ்சுவலி உள்ளிட்ட உடல் பிரச்சனைகள் இருப்பதாக ராமலிங்கம் போலீசாரிடம் தெரிவித்தார். இதனை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதை அறிந்த பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் சேலம் அரசு மருத்துவமனையில் குவிந்தனர். ஆம்புலன்ஸில் இருந்து மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் அழைத்து வரப்பட்ட போது அவரை பார்க்க பாஜக தொண்டர்கள் முற்பட்டனர். இதனால் 100 மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மருத்துவமனைக்கு உள்ளே அனுமதிக்க கோரி பாஜக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கே பி ராமலிங்கம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் லாவண்யா தலைமையில் காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். Yeah.